அரண்மனை கிளி. இன்னைக்கு எபிசோடோட ஹைலைட் வந்து பாத்தீங்கன்னா, அர்ஜுன் வந்து எப்படியோ மீனாட்சியை கன்வின்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல், நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தோம், துர்கா ஆசிரமத்துட்டு போகணும்னு நினைச்சோமா, அதுக்கேற்ற மாதிரியே மீனாட்சியை வந்து வர வச்சிருக்காங்க போல. சூப்பரா வந்து துர்காவை பேக் பண்ணி அப்படியே கூட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப ஹாப்பியான எபிசோட் ஆஃப்டர் வெரி லாங் டைம் அப்படின்னு தான் எனக்கு வந்து டேக் பண்ண தோணுது. ஓபன் பண்ணா அர்ஜுன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அன்கான்சியஸா இருக்காரு. மீனாட்சி வந்து சொல்லிடுறாங்க துர்கா கிட்ட, இந்த மாதிரி ஆம்புலன்ஸ்ல வந்து கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அர்ஜுன் அப்படியே பேக் பண்ணி அப்படியே வந்து அனுப்புறாங்க உபர் ஈட்ஸ் டெலிவரி பண்ற மாதிரி. ஜானு மீனாட்சி கிட்ட வந்து முடிஞ்ச அளவுக்கு கெஞ்சி பாக்குறாங்க, காலில் விழுந்து பாக்குறாங்க. ஆனாலும் மீனாட்சி வந்து எப்பயும் போல ஜானுவை மதிக்கவே மாட்டாங்க. துர்கா ரெடியா இருக்கா ஆம்புலன்ஸ் அப்படின்றாங்க. ஓகே ரெடியா இருக்கு சித்தி அப்படின்னோடனே, சரி ஓகே வா போலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. உடனே ஜானு வந்து இனிமேல் நான் ஆண்டவன்ட்ட தான் போய் அழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா போய் சாமி கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி இவ்வளவு தூரம் எங்களை கஷ்டப்பட்டு வர வச்சியே, இப்படி அர்ஜுன் சார கூட்டு போறதுக்காக தான் வர வச்சியா? நாங்க ஹோட்டல்ல தங்கும் போது எங்களுக்கு உண்டாக்குன பிரச்சனை அப்படியே தீர்ந்துச்சுல, அதே மாதிரி எந்த ஒரு தடையும் இல்லாம இங்க வந்தோம், வர வச்ச மூலிகையை வந்து என் கைக்கு வர வச்ச, என்ன புதகுல இருந்து காப்பாத்தின, இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இப்படி அர்ஜுன் சார கூட்டு போறதுக்காக வந்து இவ்வளவு நாடகம் எனக்கு பண்ண, ஏன் இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாமி கிட்ட வந்து முறையிடுறாங்க. நான் அடிச்ச மணி வந்து அர்ஜுனுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, அந்த ஆண்டவனுக்கு கேட்டுருச்சு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இடி இடிக்குது. உடனே அர்ஜுன் வந்து அப்படியே சுயநினைவுக்கு வராரு, எந்திச்சு நான் எங்க இருக்கேன் அந்த மாதிரி வந்து கேக்குறாரு. ஏன் அர்ஜுன் இந்த மாதிரி எல்லாம் ட்ரீட்மெண்ட் ஒத்துக்கிற அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து அர்ஜுன் கிட்ட பேசுறாங்க. அம்மா பிளீஸ் என்ன ஸ்ட்ரெச்சர்ல வந்து கொஞ்சம் உட்கார வைக்கிறீங்களா அப்படின்றாரு. உடனே ஸ்ட்ரெச்சர்ல உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்ச பிறகு மீனாட்சி வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க, என்கிட்ட கூட சொல்லாம எதுக்கு நீ இங்க வந்த, அதுவும் இல்லாம இந்த வைத்தியம் எல்லாம் எப்படி செட் ஆகும், நல்லா படிச்சவன் நீ ஏன் இப்படி யோசிக்காம முடிவு பண்ணிருக்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க. அதுக்குள்ளயும் ஜானு கரெக்டா ஓடி வந்துட்டு அர்ஜுன் கிட்ட வராங்க. வந்துட்டு சார் நீங்க தான் சார் பெர்மிஷன் வாங்கி தரேன், நீங்க பெர்மிஷன் வாங்கி தாங்க சார் அந்த மாதிரி வந்து பேசிடுறாங்க. உடனே அர்ஜுன் வந்து மீனாட்சிய ரெண்டு நிமிஷம் வாங்கம்மா உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்றாரு. உடனே மீனாட்சியும் வேணா நான் வர முடியாது அப்படின்றாங்க. அம்மா பிளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் வந்து கூப்பிட்டு போயிடுறாரு. கூப்பிட்டு போயிட்டு மீனாட்சி கிட்ட தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுறாங்க. அப்ப மீனாட்சி வைக்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப சிம்பிள், என்கிட்ட சொல்லாம எதுக்கு நீ இங்க வந்த, பிளஸ் எதுக்கு துர்கா ஏமாத்தின, பிளஸ் யாரோ ஒரு ஃப்ரெண்டை வச்சு எங்கேயோ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இங்க வந்த, இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் சரியிருக்காது, நான் உனக்கு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பாத்துருக்கேன், இதெல்லாம் செட் ஆகாது, டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு இருக்கு, நீ இன்னும் வந்து பழைய பஞ்சாங்கத்தை பாடிட்டு இருக்க, நீ எல்லாம் வந்து எஜுகேட்டட் நினைச்சேன் ஆனா இப்படி இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல, உன் முடிவு வந்து இங்க தப்பா இருக்கு அர்ஜுன் அந்த மாதிரி வந்து பேசுறாங்க. அர்ஜுன் வந்து எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு, ஆனா வந்து மீனாட்சி கன்வின்ஸ் ஆகல. கரெக்டா பாயிண்ட போட்டோம்னா மீனாட்சி வந்து கன்வின்ஸ் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான பாயிண்ட் ஒன்னு போடுறாரு. என்ன அப்படின்னா, இப்ப உங்களுக்கு ஜானு கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணுமா வேணாமா? ஆமா வேணும். அப்பனா இந்த ட்ரீட்மெண்ட் நான் இங்க பண்ணி ஆகணும், அப்படி பண்ணா மட்டும்தான் அவ வந்து டைவர்ஸ் கொடுப்பா, அந்த மாதிரி தான் சைன் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிடுறாரு. உடனே மீனாட்சி வந்து அப்படியே போய் பையனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஓகே அர்ஜுன் எனக்கு தெரியும் நீ கரெக்டா தான் முடிவு எடுப்பான்ட்டு, உம்மா அப்படின்றாங்க. உடனே அர்ஜுனும் நான் உன்னை வழி கொண்டு வர்றதுக்கு எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலம்மா, நான் என்னதான் என் ஜானு குட்டியை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்ல முடியலனாலும் அதுக்கும் ஒரு காலம் வரும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனோட ஒரு பஞ்ச் இருந்துச்சு. ஸோ வெளியே வரும்போது மீனாட்சி அர்ஜுனும் சிரிச்சுக்கிட்டே வராங்க. துர்காவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன ரொம்ப கோமா போனாங்க சிரிச்சுட்டு வராங்க அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. என்ன சித்தி போகலாமா அப்படின்றாங்க. ஆ போகலாம் கமான் அப்படின்றாங்க. வா 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 சித்தி, அர்ஜுன் சித்தி, அர்ஜுன் இங்கே தான் இருப்பான், நீ வா அப்படின்றாங்க. என்ன சித்தி அப்படின்னோடனே கொஞ்சம் நீ மூட்றியா அந்த மாதிரி வந்து மீனாட்சி ஒரு சைகை பண்ணுறாங்க. அர்ஜுன் வந்து சிரிப்பு அடக்க முடியல, அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. ஜானுவ கண்கள்ல பார்த்து கண் அடிக்கிறார் லைட்டா, ஓகே வி ஆர் ஹியர் அப்படின்றாரு. சோ ஜானுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிருது. இருந்தாலும் ஜானு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பொண்ணு இல்ல, மீனாட்சிய வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டீங்கம்மா, இங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கம்மா, சாருக்கு சிகிச்சை நல்லா வரணுமா அந்த மாதிரி வந்து கேக்குறாங்க. உடனே மீனாட்சி வந்து அப்படியே ஆசீர்வாதம் பண்றாங்க. கட் பண்ணா மீனாட்சியும் துர்காவும் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப துர்கா வந்து எப்படி இவ மாறினா மனச, நம்ம விஷயத்துக்கு எப்படியாச்சும் கறந்தாவணுமே அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு சித்தி அர்ஜுன் ஏன் வரல சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், அர்ஜுனோட அம்மாவுக்கு வந்து தெரியாது, இங்க நாங்க சொல்லிட்டு வரல, அதனால அவங்க ரொம்ப கோபமாயி மூலிகையை தட்டி விட்டாங்க, பிளீஸ் சாமி ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சாமி, இனிமேல் நாங்க கரெக்டா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சாமியார் வந்து பாத்தீங்கன்னா முழிச்சுக்கிட்டே மேல பாத்துக்கினே கண்ணெல்லாம் அப்படியே சொக்குது, அப்படியே தூங்கிட்டு இருக்காரு நினைக்கிறேன், எந்த பதிலும் வரல. ஜானு திருப்பி திருப்பி கேக்குறதுனால டக்குன்னு பாத்தீங்கன்னா திரும்புறாரு, அதோட ஃப்ரீஸ் பண்ணி இன்னைக்கான எபிசோட் வந்து முடிச்சிட்டாங்க. இப்ப கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, அர்ஜுன் சொன்னது மாதிரியே ஜானுக்கு சப்போர்ட்டா வந்து காய் நகர்த்தினது டுவர்ட்ஸ் மீனாட்சி,
சூப்பரா இருந்தது. அவர் டைவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நமக்கு யூஸ் பண்ணி ஹர்ட் பண்ணியிருந்தாலும், பட் அந்த விஷயத்தை தவிர வேற எது யூஸ் பண்ணியிருந்தாலும் மீனாட்சி வந்து அங்கிருந்து கிளம்பியிருக்க மாட்டாங்க. இன்னொரு ஒரு பிளஸ் பாயிண்ட் நீங்க யோசிச்சிங்கன்னா, துர்காவையும் கிளப்பி விட்டாச்சு. ஸோ அதுதான் நமக்கு வந்து வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பி. ஸோ இனிமேல் ட்ரீட்மெண்ட் வந்து தங்கு தடை இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சிவாஜி படத்துல இந்த கன்செஷன் ரூமுக்கு போவாங்க தெரியுமா, போயிட்டு வரும்போது அப்படியே நார்மலா திருப்பி வருவாங்கல்ல, அந்த மாதிரி மீனாட்சி வந்து ரொம்ப கோபமா அப்படியே எங்கடா எங்கடா வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கையை கட்டிக்கிட்டு அமைதியா வந்ததை பார்த்து துர்கா வந்து பாப்பா பாப்பா அம்மாவும் பிள்ளையும் ஜோடி போட்டு நடிக்கிறாங்க அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ ஆக மொத்தம் இன்னைக்கு எபிசோட் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாறு மாறு தக்காளி சோறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இந்த மாதிரி பாசிட்டிவ் எடுத்துட்டு போங்கடா, உங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதா போங்கடா. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. குட் பை.